ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கோல்ட் ஸ்டார் அகாடமி இன்றைக்கி நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படிங்கிற பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாடத்தோட தலைப்பு கரிகாலன் கட்டிய கல்லணை வாங்க பார்க்கலாம் முதல்ல கல்லணையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் பார்க்குறதுக்கு முன்னாடி அணைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அணை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஆறு வந்து இருக்குது ஸோ அந்த இருக்க ஆறு வந்து எல்லா ஆறுகளும் ஏதாவது ஒரு மலையில் தான் உற்பத்தி ஆகும் சரிங்களா ஸோ ஒரு மலையில் உற்பத்தி ஆகிற ஆறு வந்து அப்படியே வந்து ஊருக்குள்ளார பாய்ந்து ஓடி கடைசியாக போய் அந்த அந்த நதி வந்து என்ன பண்ணும் நதி இல்லைன்னா ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த ஆறு போய் என்ன பண்ணும் கடலில் போய் கலந்துரும் சரிங்களா ஸோ இதுதான் எல்லா ஆறுமே ஒரு மலையில உற்பத்தியாகி ஆகி போய் போயி கலந்துருது சோ இந்த ஆறுகள் தான் வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து நீருக்கான ஆதாரமா இருக்கு மழை நீர் ஒண்ணு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆறுகள் சரிங்களா ஸோ இந்த ஆறுகளில் ஓடுற தண்ணீரை பயன்படுத்துறதுக்காக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அணைகளை வந்து கட்டி பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த அணை வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்தோன்னா ஆற்று நீர் ஓடுது இல்லைங்களா அந்த நீரோட்டத்தோட குறுக்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வால் மாதிரி கட்டியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரை வந்து அது வந்து தேக்கி வச்சுருக்கும் ஸோ இந்த தேக்கி வைக்கப்பட்ட தண்ணியை வந்து நம்ம நம்மளோ நம்மளோட விவசாய பயன்பாட்டுக்காகவோ அல்லது மற்ற நீர் சம்பந்தமான தேவைகளுக்காகவோ வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா முக்கியமாக வந்து இதுக்காக தான் வந்து அணைகள் வந்து கட்டப்படுது அதாவது நீர் நீரோட பயன்பாடு முக்கியமாக விவசாய விவசாய தேவைக்கான நீருக்கான பயன்பாடுக்காக தான் வந்து அணை கட்டுறாங்க அதோடு இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து நீர் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் சரிங்களா ஸோ நீரின் மூலமாக இந்த மாதிரி தேக்கி வைத்த நீரின் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதுக்காகவும் வந்து இந்த அணைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அப்போது அணையில் வந்து தண்ணி வந்து ரொம்ப நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற பொழுதில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த அணையில் வந்து மதகுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து திறந்து விடுவாங்க அப்போ வந்து அப்படியே நல்லா வந்து ஒரு மினி ஃபால்ஸ் மாதிரி வந்து அந்த தேக்கி வச்சிருக்கப்பட்ட தண்ணி வந்து அப்படியே வந்து வெளியேற்றுவாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி அணைகளில் வந்து வாய்க்கால்கள் வச்சிருப்பாங்க இந்த நீரோட்டம் வந்து இந்த ஊருக்கு போற மாதிரி இந்த நீரோட்டம் இந்த ஊருக்கு போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீரோடைய ஓட்டத்தை அதாவது நீர் வந்து இந்த வழியாக தான் போய் கடல்ல கலக்கும்னு இருக்கும் இல்லையா ஸோ இந்த நீரோட்டத்தோட பாதைய அந்த அதோட பாதையவே வந்து மாற்றி விடுறது சரிங்களா மாற்றி நம்மளோட பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறது அதுக்காக தான் வந்து அணைகள் வந்து கட்டுறாங்க நம்ம வீட்லையுமே வந்து நீரை எப்பவுமே தேக்கி வச்சு பயன்படுத்துகிறோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து குழாய திறந்தோடனே தண்ணி வருது அப்படின்னாலுமே கூட நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வாளியில தண்ணீரை பிடிச்சி வச்சு அதை தான் குளிக்கிறதுக்கோ அல்லது துவைக்கிறதுக்கோ அது மாதிரி பயன்படுத்துகிறோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி பயன்படு அந்த அது வந்து தேக்கி வச்சு பயன்படுத்துறது நம்மளோட பயன்பாட்டுக்காக அந்த மாதிரி நீரை தேக்கி வெயில் காலத்துலலாம் வந்து தண்ணி கஷ்டம்லாம் வரும் அது மாதிரி கோடை எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய வந்து தண்ணீரை வந்து தேக்கி வச்சுருப்பாங்க இல்லையா பயன்பாட்டுக்கு அம்மா ஸோ அது மாதிரி தான் சரிங்களா அந்த பாசன வசதிக்காக வந்து நீரோடைய ஓட்டத்தை நீருடைய பாதையை வந்து மாற்றுறதுக்காக சில நேரங்களில் என்ன ஆகும்னா ஆற்றுல வந்து தண்ணி வெள்ளம் அதிகமாக இருக்கும் மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆற்றுல வந்து வெள்ளம் அதிகமாக கரை புரண்டு ஓடும் ஸோ அந்த மாதிரி ஓடும் போது வந்து என்ன ஆகும்னா ஊரில் ஊரில் வந்து நிறைய வந்து அது வந்து அழிவுகளை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி டைமில் அப்போ வந்து நீரோட பாதையை மாற்றி விட்டு அது நேராக போய் கடலில் கலக்குற மாதிரி செய்யணும் சரிங்களா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த நீ நீர் வந்து வீணாக போய் கடலில் கலக்கும் ஸோ அப்படியே வீணாக போய் கடலில் கலக்கிறப்பில் நீரோட பாதையை வந்து அப்படியே வந்து வயல்கள் இருக்கிற ஊர் பக்கமாக அப்படி திருப்பி விடுவாங்க அது வந்து விவசாய உற்பத்திக்கு பயன்படுத்திவாங்க ஸோ இது இதுக்காக நம்ம கட்டுற ஒரு விஷயம்னா அணை சரிங்களா சோ இந்த பயன்பாடுகளுக்காக நம்ம வந்து ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் ஒரு அமைப்பு தான் வந்து அணை சரிங்களா சோ இந்த காலத்துல நம்ம வந்து நிறைய வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது சரிங்களா கட்டுமான துறையில வந்து நம்ம நிறைய வந்து முன்னேறி இருக்கோம் நம்ம நிறைய பொறியாளர்கள் எல்லாம் இருக்காங்க எப்படி கட்டணும் அணைய வந்து அணைய வந்து எப்படி வடிவமைக்கணும் எல்லாமே நமக்கு தெரியும் சோ ஒரு பழமையான ஒரு அணை இந்த உலகத்திலேயே பழமையான ஒரு அணை வந்து இருக்கு அந்த அணை வந்து இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது இன்னமும் பயன்பாட்டில் இருக்க உலகின் மிக பழமையான ஒரு அணையை தான் வந்து இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா கரிகாலனோட கல்லணையை பற்றி பார்த்ததுக்கு முன்னாடி காவிரி ஆறை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ காவிரி ஆறு வந்து இப்போதைய கர்நாடகா மாநிலத்தில் இருக்க ஒரு மலையில் வந்து உற்பத்தி ஆகுது சரிங்களா ஸோ உற்பத்தி ஆகி அது வருது ஸோ வழக்கமாக வந்து ஒரு நதி பாயும்போது அதுக்கு நிறைய துணை ஆறுகள் இருக்கும் சரிங்களா அல்லது அந்த ஆறை ஒரு நதியே வந்து பல்வேறு கிளைகளாக பிரிஞ்சு நிறைய ஊர்களுக்கு ஓடும் சரிங்களா ஸோ இந்த காவிரி ஆறு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் வந்து ஒரு சோழ மன்னர் அவர் ஆட்சி செஞ்சிட்ருக்கப்ப இந்த காவிரி ஆறு பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து அதிகமான வெள்ளம் வந்து அந்த ஊரையே வந்து ரொம்ப பாதிச்சுது அதுவும் இல்லாமல் வந்து மற்ற நிறைய ஊர்கள் அந்த காவிரியை சுற்றி இருக்க நிறைய ஊர்கள் வந்து விவசாயத்துக்கு உழவு செய்கிறதுக்கு நம் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அதனால் இந்த சோழ மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா காவிரிக்கு குறுக்க ஒரு அணையை கற்றாரு சரிங்களா ஸோ கற்களால் ஆன ஒரு அணையை கற்றாரு அதனால தான் அது பேர் வந்து கல்லணை அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு சரிங்களா ஸோ இந்த கல்லணை வந்து என்ன பண்ணுறாருனா மிக பெ மிக மிக பழமையான ஒரு நீர்ப்பாசன வசதி திட்டம் சரிங்களா நீர்ப்பாசனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நீர் வந்து பாய்றதுக்கான ஒரு வழிமுறை அதுதான் சரிங்களா அந்த நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லி உலகத்திலே பழமையான இன்னும் பயன்பாட்டில் இருக்க ஒரு நீர்ப்பாசன திட்டம்னு சொல்கிறாங்க அவர் எந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு பாருங்க காவிரி ஆறு வருது கொள்ளிடம்னு ஒரு ஆறு வருது சரிங்களா ஸோ இந்த நதியை இந்த காவிரிக்கு குறுக்க தான் வந்து கல்லணை கட்டியிருக்காங்க ஸோ அந்த கல்லணைன்றதை நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அந்த கல்லணை வந்து என்ன பண்ணுதுன்னா காவிரி ஆறை வந்து கரெக்டாக வ வாய்க்கால்களாக பிரித்து ஊர் ஊருக்கு அனுப்புது சரிங்களா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உய்கொண்டான் கால்வாய்னு சொல்லுவாங்க அது வந்து ஆறு கிடையாது உய்கொண்டான் கால்வாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உய்கொண்டான் ஆறுன்னு சில பேர் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புது ஆறு அப்படிம்பாங்க ரெண்டாவதாக இருக்குது அந்த புது ஆறுன்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து வந்து மூணாவதாக இருக்கிறது வந்து பெண்ணாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து நாலாவதா இருக்கிறது வந்து காவிரி ஆறு சரிங்களா சோ அடுத்து அஞ்சாவதா இருக்கிறது வந்து அஹ் காவிரி காவிரிய வந்து கொள்ளிடத்துக்கு திருப்பி விடுற இடம் சரிங்களா சோ அப்ப கல்லணை வந்து இவ்வளோ பெரியதா அவர் வந்து காவிரிக்கு குறுக்க காவிரியோட நாலு பக்கமும் அப்படியே வந்து காவிரிக்கு குறுக்க வந்து கட்டிருக்கிறாரு சரிங்களா சோ எந்த ஊருக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் சரிங்களா அதாவது நீங்க எப்படி ஞாபகம் ஒரு பைப்ல இருந்து நாலு பைப்பா பிரியுது சோ உங்களுக்கு எந்த பைப்ல தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி நீங்க ஞாபகம் அப்ப அப்போ இருந்து வர நதியை புது ஆருக்கும் திருப்பலாம் வெண்ணா திருப்பலாம் காவிரி ஆறுக்கும் திருப்பலாம் அதிகமாக வெள்ளை வடியும் போது கொள்ளிடத்துக்கு திருப்பி விடுவாங்க ஏன் கொள்ளிடத்துக்கு திருப்புறாங்கன்னா கொள்ளிடத்துக்கு போகிற ஆறு வந்து அப்படியே போய் கடலில் கலந்துரும் சரிங்களா கொள்ளிடம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஃபுல்லுமேவும் அப்போது வந்து காவிரிக்கு குறுக்க இப்படி ஒரு அணை கட்டி பல ஊர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களுக்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு தண்ணியை வாய்க்கால் வாய்க்காலாக பிரித்து விட்டு அனுப்பிச்சிருக்காரு சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி மொத்த காவிரி தண்ணியும் அப்படியே போய் வீணாக கடலில் கலந்துரும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெள்ள சேதம் ஏற்படும் அதனால உயிர்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு சரிங்களா ஸோ இந்த பாதிப்பை தடுக்கிறதுக்காக வேண்டியும் வறட்சியால் மழை இல்லாத நேரங்களில் வறட்சியால் மக்கள் கஷ்டப்படக்கூடாது இந்த வீணாக போகிற காவிரி ஆற தண்ணி மொத்தமும் வீணாக போய் கடலை கிடக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு கல்லணையை கட்டி பல ஊர்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லையா புது ஆறு வெண்ணாறு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பு புது ஆறு மூலமா பல மாவட்டங்கள் பயன்பெறும் ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள் பயன்பெறும் வெண்ணாறு மூலமா ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள் வந்து பயன்பெறும் ஒரு ரெண்டு மூணு மாவட்டம் சொல்லும்போது அதுல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் இருக்குது இருக்கு ஸோ அத்தனை விளைநிலங்களும் அத்தனை பயன்பெறக்கூடிய அளவுக்கு வந்து தண்ணியை வந்து வாய்க்கால் வாய்க்காலாக இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டிருக்காரு அவர் சரிங்களா சோ இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய பெரிய ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ வாங்க பாடத்துக்குள்ளார நம்ம போலாம் அணை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அந்த அணையோட ஸ்ட்ரக்சர் அதோட யூஸ் என்ன அப்படி ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துட்டேன் இப்போ ஆக்சுவலா வந்து நம்ம பாடத்துக்குள்ளார போலாம் வாங்க மணிமொழியும் கனிமொழியும் தங்களது முதல் பருவ விடுமுறையில் திருச்சியில் உள்ள தம் மாமா வீட்டிற்கு சென்றனர் கல்லணையை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினை மாமாவிடம் கூறினர் மாமாவும் அதற்கு இசைந்து தம் குடும்ப உறுப்பினர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கல்லணைக்கு செல்கிறார் மணிமொழி கனிமொழி மாமா அத்தை எல்லாருமே வந்து இப்போ கல்லணையை சுற்றி பார்க்க போகிறாங்க இதை ஒரு உரையாடல் ப வடிவத்தில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க வாங்க படிக்கலாம் மணிமொழி எனக்கு இந்த பயணம் மகிழ்ச்சியை தருகிறது மாமா கனிமொழி எனக்கும் தான் ஏனென்றால் நம்மோடு அத்தையும் கபிலனும் வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அத்தை நாம் பார்க்க போகும் கல்லணையை நெருங்கிவிட்டோம் மாமா வாருங்கள் கல்லணையை சுற்றி பார்ப்போம் கனிமொழி மாமா கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது திருச்சியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னன் கட்டினான் ஸோ கல்லணை இருக்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டம்தான் ஆனால் திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம் திருச்சியிலேருந்து ஒரு இருபது நிமிடத்தை இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அது இருபது நிமிடத்தில் நம்ம போய் அடைஞ்சிடலாம் சரி திருச்சி போயிட்டோம்னா திருச்சியிலேருந்து ரொம்பவே பக்கமாக தான் கல்லணை இருக்குது ஆனால் கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது ஸோ கல்லணையை கட்டியவர் கரிகாலன் என்ற சோழ அரசன் இவன் கல்லணை வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சோ அதுல வந்து அப்படியே நதி வந்து காவேரி ஆறு வந்து போற மாதிரி காமிச்சிருக்காங்க கல்லணையை கட்டிய கரிகாலனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன் மாமா உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் எனக்கு தெரியும் நான் கூறுகிறேன் கேளுங்கள் சோழ அரசர்களில் சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார் இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும் இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள் அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் வழங்கலாயிற்று சின்ன வயசுலேயே வந்து அவர் வந்து அரச பதவிக்கு வந்துடுவார் கரிகாலன் அப்போ வந்து என்ன ஒரு ஒரு சம்பவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எதிரிகள் வந்து இவர் இருந்த அரண்மனைக்கு வந்து தீ வச்சதாக சொல்கிறாங்க அல்லது ஒரு தீ விபத்து வந்து அவர் இருந்த அரண்மனையில் ஏற்பட்டுருச்சு அப்போ வந்து அவர் வந்து அந் அந்த தீ விபத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு ஆனா அப்படி தப்பிச்சு வந்த போதும் அவருடைய கால் வந்து கருகி போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி கருகிய காலை உடையவராக இருந்ததுனால இவருக்கு வந்து கரிகாலன் அப்படிங்கிற பெயர் வந்து ஏற்பட்டுச்சு சரிங்களா அவரோட உண்மையான பெயர் வந்து வளவன் மணிமொழி ஐ கல்லணை கல்லனை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா சரி கூறுகிறேன் எனது ஆசிரியர் எனக்கு சொன்ன செய்திகளை நான் உங்களுக்கு கூறுகிறேன் தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள் இது பழந்தமிழரின் கட்டுமான திறனுக்கு சான்றாகும் இது இன்று வரை வியத்தகு சாதனையாக உள்ளது இந்த கட்டுமான திறன் அதாவது இன்ஜினியரிங் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போது ஒரு நதி வந்து பாஞ்சி ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கு குறுக்க ஒரு பெரிய அணையை கட்டணும் எவ்வளோ பெரிய அணைன்னு சொல்லி நம்ம அந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா இவ்வளவு பெரிய அணையை வந்து அந்த காலத்தில் இன்ஜினியரிங்லாம் யாருமே படிக்கல அப்போ எப்படி வந்து அவர் கட்டினார் என்ன தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தினாங்க அப்போல்லாம் சிமெண்ட்டு கண்டுபிடிக்கல செங்கல் கண்டுபிடிக்கல எதுவுமே கண்டுபிடிக்கல எப்படி அதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கள் இல்லையா அந்த கற்களை கொண்டு வந்து முதல்ல வந்து அந்த தண்ணியில் ஓடுற தண்ணியில் போட்டிருக்காங்க அப்போது ஓடுற தண்ணியில் போடும்போது என்ன ஆகும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக அரிப்பு ஏற்படும் இல்லையா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன்னா இப்போ நம்ம பீச்சுக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் பீச்சு கோல அது ஆற்றுக்கோ போனீங்கன்னா அந்த பீச் ஓரமாக நீங்கள் நிற்கும் போது அந்த கடற்கரையில் நிற்கும் போது அந்த கடல் அலை வந்து உங்கள் காலை வந்து அப்படியே தழுவிட்டு போகும் அப்படி கா கடல் அலை வந்து தழுவிட்டு போகும்போது என்ன ஆகும்னா நம்ம காலு கடியில் இருக்க கொஞ்சம் மண்ணையும் அந்த மண்ணையும் அதை அரிச்சுக்கிட்டு போகும் அப்போ நம்ம கால் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து மண்ணுக்குள்ளே புதையும் ஸோ இந்த மாதிரி அரிச்சிட்டு போய் போய் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நல்லா வந்து மண்ணுக்குள்ளார நம்ம கால் வந்து பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும் ஸோ இதே தொழில்நுட்ப திறனை தான் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல வந்து ஒரு ஒரு வரிசைக்கு கற்களை அப்படியே அடுக்கியிருக்காங்க இந்த நீர் அரிப்பின் காரணமாக அந்த மண் அரிப்பின் காரணமாக நீர் வந்து அடிச்சுட்டு அடிச்சிட்டு போகும்போது அந்த கல் வந்து அப்படியே உள்ளே உள்ளே வந்து இறங்கிடுச்சு அப்படி உள்ளே இறங்கின பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஒரு விதமான ஒட்டுகின்ற களிமண்ணை பூசியிருக்காங்க இப்போ இருக்க மாதிரி சிமெண்ட்டை கண்டுபிடிக்கல ஆனால் அப்போ வந்து ஒரு ரொம்பவே வலிமையாக கற்களை ஒட்டக்கூடிய ஒரு களிமண்ணை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க அந்த மாதிரியான அந்த ஒட்டுகின்ற களிமண்ணை வச்சு அந்த கற்கள் மேலே பூசியிருக்காங்க அப்படி பூசிட்டு அடுத்த ரெண்டாவது வரிசை கற்களை அது மேல அடுக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து வரிசை வரிசையா கற்களை வந் கற்களை வந்து அடுக்கி களிமண்ணை பூசி கற்களை அடுக்கி இந்த மாதிரி வந்து எப்படி லேயர் லேயரா அடுக்கிட்டு போயிருந்துருக்காங்க அந்த மண்ணை அரித்து இந்த கல் கீழே உள்ள போனதுல வந்து இது இயற்கையாகவே அப்படியே வந்து என்ன சொல்றது ரொம்ப வலிமையா வந்து அந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ எந்தளவுக்கு வலிமையானால் இப்போ பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷம் ஆகியும் அது இன்னும் பயன்பாட்டில் இருக்குது நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த அணையை வந்து புதுப்பிச்சுருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ அப்போ கட்டின அணை வந்து அத்தனை வருஷமாக இருக்குது அப்போ அது எந்த அளவுக்கு வந்து அவங்க யோசித்து புத்திசாலித்தனமாக நுண்ணறிவோடு செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கட்டினதினால இதை வந்து நம்ம பழந்தமிழரின் கட்டுமானத்திறனுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது அது வந்து வியத்தகு சாதனை வியத்தகு அப்படின்னா ஆச்சரிய மூட்டக்கூடிய பாருங்க கல்லணை இது வந்து கல்லணையோட ஒரு ஒரு பா ஒரு பார்க் தான் ஒரு பகுதி தான் இது ரொம்ப ரொம்ப நீளமான அணையா இருக்கும் நல்லா சுத்தி சுத்தி பாக்குற மாதிரி அணை மாமா காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும் ஆனால் அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கடலுக்குச் சென்றுவிடும் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டதைக் கண்டு அதனை தடுக்கும் பொருட்டு பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தான் கரிகாலன் இது நம்ம ஏற்கனவே தான் சரிங்களா சோ கரிகாலனுடைய கல்லணை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து அவரோட சிலை வந்து இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் யானை மேல வந்து அரசர் கரிகாலன் வந்து உக்கார்ந்து மாதிரி சரிங்களா மணிமொழி மணிமொழி ஒரு சந்தேகம் கேக்குறாங்க அப்போதே இரும்பு கம்பிகள் பைஞ்சுதை இருந்தனவா பயிஞ்சும பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட்டுன்னு அர்த்தம் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துற தான் வந்து பைஞ்சுதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாமா இல்லையம்மா அணை கட்டப்பட்ட முறையை சொல்கிறேன் கேள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர் இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது சோ இது வந்து கல்லணையில் ஆஹ் வந்து அந்த கரிகாலனுக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நா அரசு வந்து ஒரு மணிமண்டபம் எழுப்பியிருக்கு அந்த மணிமண்டபத்தோட தான் இது சரிங்களா இதோ இங்கே பாருங்கள் ஒரு கல்வெட்டு உள்ளது இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிப்போம் வாருங்கள் இந்த அணை இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காவிரி ஆறானது காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு புது ஆறு என நான்காக பிரிகிறது காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது இதனால்தான் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளமாகின்றன இது உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும் சரிங்களா இரண்டாம் நூற்றாண்டுனா யோசிச்சு பாருங்க அதாவது முதல் நூறு வருடங்கள் ஆரம்பிக்கும் போது இப்போ நம்மளுடைய வருடம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபது அவ ஆரம்பிக்கும் போது வருடம் வந்து ஒன்றுல இருந்து தான் ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னா அப்போ முதல் நூறு வருடத்தை என்ன சொல்லுவாங்க முதல் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூன்றுன்னு வருது இல்லையா அப்ப நூறுல இருந்து இரநூறு வரை இருக்க ஆண்டுகள் அந்த ஆண்டுகளை இரண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க சோ இப்போ நம்ம இருக்கிறது இருபத்தி ஓராவது நூற்றாண்டு கல்லணை கட்டினது எப்ப பாருங்க இரண்டாவது நூற்றாண்டு சரிங்களா சோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கட்டப்பட்ட அணைதான் இது சரிங்களா மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன் மரநிழலில் அமர்ந்து அனைவரும் உணவு உண்போம் வாருங்கள் கல்லனை பார்ப்பதற்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம் கல்லனை உள்ளவரை கரிகாலனின் புகழ் நிலைத்து நிற்கும் அருமையான ஒரு பாடம் தான் இது அந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு நுண்ணறிவோடு வந்து செயல்பட்டிருக்காங்க ஒரு அரசர் வந்து ஒரு சோழ அரசர் கரிகாலன் வந்து அவர் வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான அணையை கட்டி இப்போது இப்போ வரையும் வந்து நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ வரையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த இது இது மாதிரி பல மாவட்டங்கள் வந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் வந்து இந்த ஒரு அணையால வந்து ஏகப்பட்ட பயன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால வந்து கல்லணை உள்ளவரை வந்து கரிகல்லோட புகழ் வந்து நிலைத்து நிற்கும் சரிங்களா தட்ஸ் ஆல் வீடியோ படிங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க